Saint Waltrud. Waltrud ஆப் மோன்ஸ் என்றும் அழைக்கப்படும் செயின்ட் வால்ட்ரூட் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மரியாதைக்குரிய கிறிஸ்தவ துறவி ஆவார். தற்போதைய பெல்ஜியத்தில் பிரபுக்களில் பிறந்த அவர் பக்தி, தொண்டு மற்றும் பிறருக்கு சேவை செய்ய தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவருடைய கதை விசுவாசம், பின்னடைவு மற்றும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பு ஆகியவற்றில் ஒன்றாகும். வால்ட்ரூட் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தார். ஒருவேளை கிபி 634 பிராங்கேஷ் இராச்சியத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஹைநாட் பகுதியில். சிறு வயதிலிருந்தே அவர் தனது நம்பிக்கையின் மீது ஆழ்ந்த பக்தியையும் மற்றவர்களுக்கு சேவை செய்ய விரும்புவதையும் வெளிப்படுத்தினார். அவள் நன்கு படித்தவள், வேதம், இறையியல் மற்றும் திருச்சபையின் போதனைகளை பற்றி கற்றுக்கொண்டாள். அவரது இளமை பருவத்தில் வால்ட்ரூட் வின்சென்ட் மாடல்கேர் என்ற பிரபுவை மணந்தார். அவர் பின்னர் ஒரு எண்ணாக மாறினார். ஒன்றாக அவர்களுக்கு 4 குழந்தைகள் இருந்தனர். லேண்ட்ரிக், டெண்டலின், மாடல்பெர்டே மற்றும் ஆல்டர்ட்ரூட். அவரது உன்னத நிலை மற்றும் தாய்மையின் பொறுப்புகள் இருந்த போதிலும் வால்ட்ரூட் தனது கிறிஸ்தவ விழுமியங்களுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார் மற்றும் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு தொண்டு மற்றும் சேவையில் தீவிரமாக ஈடுபட்டார். வால்ட்ரூட்டின் வாழ்க்கையின் மிகவும் நன்கு அறியப்பட்ட அம்சங்களில் ஒன்று அவரது கணவர் வின்சென்டை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியதில் அவரது பங்கு. வின்சென்ட் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையை எதிர்த்தார், ஆனால் இறுதியில் வால்ட்ரூடின் பக்தி மற்றும் பக்தியால் ஈர்க்கப்பட்டார். அவர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார் மற்றும் வால்ட்ரூடுடன் சேர்ந்து பிரார்த்தனை, தொண்டு மற்றும் பிறருக்கு சேவை செய்வதில் தன்னை அர்ப்பணித்தார். வின்சென்டின் மதமாற்றத்திற்கு பிறகு தம்பதியினர் தங்கள் செல்வத்தையும் செல்வாக்கையும் சர்ச்சுக்கு ஆதரவாகவும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் பயன்படுத்தினர். அவர்கள் துறவிகள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் யாத்ரீகர்களுக்கு அடைக்கலம் மற்றும் ஆதரவை வழங்குவதன் மூலம் மனங்கள் மற்றும் துறவர சபைகளை நிறுவினர். வால்ட்ரூட் தனது பணிவு மற்றும் இரக்கத்திற்காக அறியப்பட்டவர். அடிக்கடி நோயாளிகள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிகிச்சை அளித்தார். அவரது கணவரின் மரணத்தை தொடர்ந்து வால்ட்ரூட் தனது நம்பிக்கை மற்றும் தொண்டு பணிகளுக்காக தன்னை இன்னும் முழுமையாக அர்ப்பணித்தார். அவர் பிரார்த்தனை மற்றும் சேவை வாழ்க்கையை தொடர்ந்தார். சமூகத்தில் பலருக்கு ஆன்மீக தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஆனார். புனிதம் மற்றும் அற்புதங்களுக்கான அவரது நற்பெயர் வெகு தொலைவில் பரவியது. மேலும் அவர் தனது வாழ்நாளில் கூட ஒரு புனிதராக போற்றப்பட்டார். வால்ட்ரூட் கிபி 688 அன்பானவர்களாலும் சக விசுவாசிகளாலும் சூழப்பட்ட நிலையில் அமைதியாக காலமானார். அவள் தொட்ட பல வாழ்க்கைகள் மற்றும் அவள் நிறுவ உதவிய நிறுவனங்கள் மூலம் அவளுடைய மரபு வாழ்ந்தது. இறுதியில் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக அறிவிக்கப்பட்டார். ஏப்ரல் 9 அவரது பண்டிகை நாள் கொண்டாடப்பட்டது. செயின்ட் வால்ட்ரூடின் வாழ்க்கை உலகெங்கிலும் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு உத்வேகமாக செயல்படுகிறது. அன்பு, இரக்கம் மற்றும் பிறருக்கு சேவை செய்யும் சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது. நல்லொழுக்கத்துடன் வாழவும், நாம் செய்யும் எல்லாவற்றிலும் கடவுளை தேடவும் அவளுடைய உதாரணம் நம்மை ஊக்குவிக்கிறது.